இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக யோவான் 10:27-28 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றது, நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனுடைய கரத்தில் நீ விலையேற பெற்றவனாய் இருக்கின்றாய். நீ கெட்டு போகாதபடிக்கு அவர் உனக்கு வேண்டிய நித்திய ஜீவனை நல்வாழ்வை கொடுக்கும்படி தம்மையே உனக்காய் ஒப்பு கொடுத்த தேவனாய் இருக்கின்றார். எனவே நீ அவருடைய ஆடாய், அவருடைய சத்தத்துக்கு அனுதினமும் காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ நடக்கின்றவனா இருக்கும் பொழுது உன்னை நன்கு அறிந்திருக்கின்றதான தேவன் உன்னை எல்லா தீமைக்கும் தீயோனுடைய கண்களுக்கும் விலக்கி காத்து தம்முடைய கரத்தினால் உன்னை மறைத்து கொள்கிறவராயிருப்பார். மாத்திரமல்ல, நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவனா இருக்கும் பொழுதோ உன்னை தேவன் சகலவித நன்மையினாலும் நிரப்பி ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பழிக்கும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கின்றபடியாக, உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களை நன்கு அறிந்தவரும், எங்களுக்காக நித்திய ஜீவனை கொடுக்கும்படி உம்மையே ஒப்புவித்து எங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் விலக்கி காத்து உலகத்தின் ஆபத்துக்களும் விபத்துக்களும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இன்றும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ரோதமாய் போராடுகிற எல்லா தீய சக்திகளிடத்திலிருந்தும் பொல்லாங்கனின் சதிகளிடத்திலிருந்தும் விலக்கி காத்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவனை சத்ரு பறித்து கொள்ளாதபடிக்கு நீரே அவர்களுக்கு துணையாய் நின்று உம்முடைய வல்லமை உள்ள கரம் கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இதோ நீர் அவர்களை அறிந்திருக்கிறபடியால் அவர்களுடைய சோதனைகளிலும் அவருடைய பலவீனங்களிலும் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை சார்ந்து உம்முடைய வார்த்தையையே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய அடிச்சோடுகளை